முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழை பற்றி சொல்லுகிற போது அடிக்கடி குறிப்பிட்டு சொல்வார், உலங்கவர் ஓவியமே, உற்சாக காவியமே, ஓடை நறுமலரே, ஒளியமிழ் புதுநிலவே, அன்பே அமுதே, அழகே உயிரே, இன்பமே இனிய தென்றலே, பணியே கனியே, பழரச சுவையே, மரகதமணியே, மாணிக்க சுடரே, மன்பதை விளக்க என்றெல்லாம் தமிழ் அழைக்க தோன்றுகிறது. இருந்தாலும் தமிழை தமிழே என்று அழைக்கக்கூடிய சுகம் வேறு எதிலும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட அந்த தமிழ் உணர்வோடு இந்த சிங்கப்பூரில் செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை நண்பர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தமிழ் அமைப்புகளின் சார்பில் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த விழாவில் நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். வாய்ப்பினை வழங்கிய இந்த அமைப்புகளின் நண்பர்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய உங்களுக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை வணக்கத்தை நான் முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். உங்களை பார்க்கும்போது நான் மிகுந்த உற்சாகம் அடைகிறேன், பூரிப்படைகிறேன். புலங்காகித உணர்வோடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். கடல் கடந்து சிங்கப்பூருக்கு வந்திருப்பதாக நான் நினைக்கவில்லை. தமிழ்நாட்டுக்குள்ளே இருப்பதாகத்தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். அந்த அளவுக்கு சிங்கப்பூர் என்பது என் சிந்தைக்கு இதமான ஊராக அமைந்திருக்கிறது. தமிழ் மொழியில் ஏற்பட்ட எழுத்து சீர்திருத்தத்தை முதன் முதலில் ஏற்றுக்கொண்டு செயற்படுத்திய நாடு இந்த சிங்கப்பூர் தான். சிங்கப்பூரில் தமிழ் நாளிதழ்தான் முதலில் தோன்றியது. சிங்கப்பூர் நாணயத்திலும் தமிழ் இடம்பெற்றுள்ளது. இப்படி சிங்கப்பூரில் தமிழ் நீக்கமர நிறைந்திருக்க அடிப்படை காரணமாக இருந்த முதல் பிரதமர் லீ குவான் யூ அவர்களுக்கு தமிழர்களின் சார்பில் நான் இந்த நேரத்தில் இந்த விழாவின் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிறிய தீவாக இருந்த சிங்கப்பூரை மிக குறுகிய காலத்தில் பொருளாதார வளர்ச்சி, தொழில் முன்னேற்றம், கட்டுமானம், கப்பல் துறை, விமான போக்குவரத்து முதலிய பலவற்றில் உலகமே வேக்கும் வகையில் முன்னேற்றத்திற்கு வித்திட்டவர் சிங்கப்பூரின் முதல் பிரதமர் மாண்புமிகு லீ குவான் யூ அவர்கள். சிங்கப்பூரில் தமிழர் ஒருவர் இந்த நாட்டின் அதிபராக, அதாவது குடியரசுத் தலைவராக 12 ஆண்டுகள் சேவையாற்றியிருக்கிறார். அவர் காலம் சென்ற பெருமதிப்பிற்குரிய திரு எஸ் ஆர் நாதன் அவர்கள். இது உலகெல்லாம் வாழும் தமிழர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஒன்று. அதேபோல் சிங்கப்பூரில் தமிழும் தமிழர்களும் சிறப்பாக வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவர் தந்தை பெரியாரின் சீடராக இருந்த தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள். தமிழர்கள் முன்னேற சீர்திருத்த சங்கத்தை தொடங்கியவர் அவர். தமிழர் திருநாளுக்கு ஒருமுறை நம்முடைய பேரறிஞர் பெருந்தகை அறிஞர் அண்ணா அவர்கள் இங்கு வந்தார். இங்கே அவரை வரவழைத்து லீ குவான் யூ அவர்களோடு அமர வைத்து சொற்பொழிவு ஆற்ற செய்தவர் அவர். தமிழர்கள் பலர் இந்நாட்டின் குடிமக்களாக தலைநிமிர்ந்து வாழ
தமிழவேல் கோ சாரங்கபாணி அவர்கள்தான் காரணம் என்பதை யாரும் மறக்க முடியாது. தமிழர் வாழாத நாடு இந்த பூமி பந்தில் இல்லை என்று சொல்லத்தக்க அளவுக்கு பறந்து விரிந்து வாழும் தமிழர்கள் அனைவருக்கும் நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பது திராவிட இயக்கம்தான். பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியார் அவர்கள் 2 முறை சிங்கப்பூருக்கு வருகை தந்து தன்னுடைய சீர்திருத்த கருத்துக்களை தமிழகத்திலே விதைத்திருக்கிறார். பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழ் தலைவர் கலைஞர் அவர்களும் இங்கே வருகை தந்து அந்த உணர்வை வளர்த்தெடுத்தார்கள். இப்படி திராவிட இயக்க உணர்வால் வளர்ந்த திராவிட விருதுகளான உங்களை காண்பதற்காகத்தான் நானும் இங்கே வந்திருக்கிறேன். தமிழும் தமிழ்நாடும் திராவிட இயக்க கொள்கைகளும் இணைக்கும் நம்மை மதமோ சாதியோ பிளவுபடுத்திவிட முடியாது. நம் தமிழின உணர்வுக்கு அடிப்படையான பெருமைகள் அனைத்துக்கும் இப்போது தொல்லியல் ஆதாரங்கள் கிடைத்து வருகின்றன. கிமு 6ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் வைகை ஆற்றங்கரையில் நகரமயமாக்கல் இருந்ததை தமிழர்கள் கல்வியறிவும் எழுத்தறிவும் பெற்றிருந்தனர் என்பதை அறிவியல் அடிப்படையில் தமிழ்நாடு அரசின் தொல்லியல் துறை அந்த துறை இன்றைக்கு நிலைநிறுத்தியிருக்கிறது. கீழடி அகழாவில் கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருட்களை உலகத் தமிழர்கள் பொதுமக்கள் கண்டுகளிக்கும் வகையில் கீழடி அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு அதனை சில மாதங்கள் முன்பு நான் திறந்து வைத்தேன். இதேபோல் திருநெல்வேலி மாவட்டத்தில் பொருணை அருங்காட்சியகத்தை அமைப்பதற்கு சில நாட்களுக்கு முன்பு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். இந்தியாவின் வரலாறு தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்கப்பட வேண்டும் என்று நான் சொல்லி வருகிறேன். தமிழினத்தின் பெருமையை மீட்கும் அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்துள்ளது. ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு ஆர் பாலகிருஷ்ணன் எழுதிய ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற நூலை அண்மையில் வெளியிட்டேன். தமிழன் என்று சொல்லிக் கொள்வதில் நாம் எத்தகைய பெருமை அடைய வேண்டும் என்பதற்கு அடிப்படையான நூல் அது. சிந்து பண்பாடு என்பது 5000 ஆண்டுகள் பழமையானது. அங்கு வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய மொழி தமிழ்மொழி. வாழ்ந்த மக்கள் சங்ககால தமிழரின் மூதாதையர் என்பதை நிறுவியிருக்கிறார். தமிழினத்தின் வேர்கள் என்பவை தமிழ்நாட்டுடன் முடிகிறவை அல்ல, உலகின் பல நாடுகளுக்கும் பரவியிருந்தவை என்பதை அறிய முடிகிறது. அத்தகைய பாரம்பரியத்தின் சின்னமாக சிங்கப்பூர் தமிழர்களாகிய நீங்களும் இருக்கிறீர்கள். சிங்கப்பூருக்கும் தமிழ்நாட்டிற்கு இடையே உள்ள தொடர்பு என்பது 1000 ஆண்டுகளுக்கும் மேற்பட்டது. சிங்கப்பூரில் கண்டெடுக்கப்பட்ட 10ஆம் நூற்றாண்டின் கல்வெட்டில் தமிழ் பெயர் இருக்கிறது என்று சமீபத்தில் ஒரு ஆய்வு நூல் வெளியாகியிருக்கிறது. சர்ஸ்டாம் ஃபோர்ட் ராஃபில்ஸ் காலத்தில் சிங்கப்பூரின் வரலாற்று சிறப்புமிக்க கட்டடங்கள், சாலைகள், வழிபாட்டு இடங்கள் ஆகியவற்றின் உருவாக்கத்திலும் தமிழ்நாட்டு தொழிலாளர்களின் பங்கு இருந்திருக்கிறது. இப்போதும் தங்கள் உழைப்பின் மூலமாக இந்த நாட்டின் இன்றைக்கு நீங்கள் உயர்த்தி வருகிறீர்கள். அதன் மூலமாக நீங்களும் உயர்ந்து வந்து கொண்டிருக்கிறீர்கள். கல்வியும் உழைப்பும் தான் தமிழர்களின் இந்த உயர்வுக்கு காரணம். தமிழ்நாட்டு தொழிலாளர் பலர் சிங்கப்பூரில் பல்வகை பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை நலன்காக்கும் பணியிலே திராவிட மாநில அரசு பெரும் பங்காற்றி வருகிறது. சிங்கப்பூர் குடிமக்களாகிய தமிழ் மக்கள் அமைச்சர்கள், நீதிபதிகள், வழக்கறிஞர்கள், மருத்துவர்கள் முதலிய மேல்நிலை உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகள் இருந்து வருவதும் எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இத்தகைய அமைதியான வாழ்க்கை உங்கள் அனைவருக்கும் தொடர வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். சாதாரண நிலையில் இருந்த சிங்கப்பூரை உலகம் போற்று நாடாக மாற்றி காட்டியவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமர்கள். லீ குவான் யூ அவர்களின் புகழ் இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடனான வணிக தொடர்பையும் அவர் வளர்த்தார். இந்திய வணிக தொடர்பை வளர்த்ததில் முந்தைய பிரதமர்
கோசோத்தோங் அவர்களுக்கு பெரும் பங்கு ஒன்று உண்டு. இன்றைய பிரதமர் லீயும் தொடர்ந்து அதனை நிலைக்கச் செய்கிறார். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சியை நோக்கி சிங்கப்பூர் நிறுவனங்களை ஈர்ப்பதற்காக நான் வருகை தந்திருக்கிறேன். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகி இருக்கின்றன. வரும் 2024 ஜனவரி மாதம் தமிழ்நாட்டில் உலக முதலீட்டாளர் மாநாடு நடைபெற இருக்கிறது. அதில் பங்கெடுக்க சிங்கப்பூர் நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுப்பதற்காகவும் நான் இங்கே வருகை தந்திருக்கிறேன். தொழில் முனைவராக இருக்கக்கூடிய தமிழர்கள் இதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அமைந்தது முதல் தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டுமல்ல உலகெங்கும் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் கலங்கரை விளக்கமாக நாம் ஆட்சியை நடத்தி வருகிறோம். புலம்பெயர்ந்து வாழும் தமிழர்களின் உளப்பூர்வமான மற்றும் பல்வேறு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக வெளிநாடு வாழ் தமிழர் நலச்சட்டம் 2011 மார்ச் 1 கழக அரசால் இயற்றப்பட்டது. வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் ஒன்றை உருவாக்கி அவர்களுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று அறிவிக்கப்பட்டது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதன் காரணமாக அமைக்க முடியவில்லை. அடுத்து வந்த ஆட்சியாளர்களும் அதனை பற்றி கவலைப்படவில்லை. இந்த நிலையில் வெளிநாடு வாழ் தமிழர் நல வாரியம் என்ற அமைப்பை மறக்காமல் நாங்கள் அமைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, அயலக தமிழர் நலத்துறை உருவாக்கப்பட்டதும் திமுக ஆட்சி காலத்திலே தான். வெளிநாடு வாழ் தமிழர் நல நிதி உருவாக்கப்பட்டுள்ளது. வெளிநாடு வாழ் தமிழர் குறித்த தரவுத்தளம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நிதி உதவிகள் வழங்கப்படுகிறது. சட்ட உதவி மையம் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு திரும்பியவர்களுக்கு குறுதொழில்கள் செய்திட மானியத்துடன் கடனுதவி வழங்கப்படுகிறது. புலம்பெயர்ந்தோர் பிள்ளைகள் தமிழ் கற்றுக்கொள்ள வசதிகள் ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. புலம்பெயர்ந்துள்ள தமிழர்கள் அந்தந்த நாடுகளில் உருவாக்கியுள்ள நலச்சங்கங்கள் ஒருங்கிணைக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் உள்ள தமிழ்ச்சங்கங்களுடன் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12 உலகத்தமிழர் புலம்பெயர்ந்தோர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இன்னும் பல கோரிக்கைகளை வைத்துள்ளீர்கள். அதனை முறைப்படி தமிழ்நாட்டில்தான் அறிவிக்க முடியும். சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை உள்ளிட்ட புலம்பெயர் நாடுகளில் உள்ள எழுத்தாளர்களிடம் நூல்களை வாங்கி தமிழ்நாட்டு நூல் நிலையங்களை வைப்பது, புலம்பெயர் நாடுகளில் உள்ள இளைஞர்களை தமிழ்நாட்டுக்கு சுற்றுலா அழைத்துச் செல்லுதல், புலம்பெயர் நாடுகளில் உள்ள தமிழ்ச் சான்றோர்களை அறிஞர்களை பேராசிரியர்களை மதித்து விருது வழங்குதல், கலைகள் பண்பாட்டு பரிமாற்றம், நாட்டுப்புற கலைஞர்கள் புலம்பெயர் நாடுகளுக்கு அனுப்பி ஊக்குவித்தல், பண்பாட்டு பரிமாற்றம் பெருக பல கண்காட்சிகளை நடத்துதல் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள். இவை குறித்து தமிழ்நாடு சென்ற பின்பு ஆலோசித்து முறையான அறிவிப்பை வெளியிடுவேன் என்ற உறுதிமொழியை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எனது அன்பு வேண்டுகோள் என்பது, இங்குள்ள தமிழர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அவர்கள் வணிக வளத்தை பெருக்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அதற்கான வசதிகள் அனுமதிகள் அனைத்தையும் தமிழ்நாடு அரசு செய்து கொடுக்கும் என்று உறுதி கூறுகிறேன். தமிழ்நாடு அனைத்து வகையிலும் முன்னேறி வருகிறது. எல்லாருக்கும் எல்லாம் என்ற உன்னதமான திராவிட கோட்பாடு அடிப்படையிலான ஆட்சியை நடத்தி வருகிறோம். 2030 நிதியாண்டிற்குள் 1 trillion US$ பொருளாதாரமாக தமிழ்நாட்டை மாற்றுவதற்கான ஒரு லட்சிய இலக்கினை அரசு நிர்ணயித்திருக்கிறது. எனவேதான் பல்வேறு தொழில்துறை முதலீட்டு மாநாடுகளை நடத்தியுள்ளோம். அடுத்த ஆண்டு உலக முதலீட்டாளர் மாநாடு வரும்போது அதில் சிங்கப்பூர் முதலீட்டாளர்கள் அதிகமாக இடம்பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அடுத்து சிங்கப்பூரின் தந்தை என்று போற்றப்படும் லீ குவான் யூ அவர்களால் தான் தமிழுக்கும் இங்கு உயர்வு அடைந்திருக்கிறது. நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்களின் பேச்சால் ஈர்க்கப்பட்டவர் லீ குவான் யூ அவர்கள். சிங்கப்பூரில் அண்ணாவின் உரையை கேட்ட லீ குவான் யூ அவர்கள் தனது மூத்த சகோதரர் என்று பாசத்தோடு குறிப்பிட்டார். அது மட்டுமல்ல, தனது அலுவலகத்துக்கு அண்ணா அவர்கள் அழைத்து விருந்து கொடுத்தார்.
அதனால் தான் லீ குவான் யூ அவர்கள் இறந்தபோது சிங்கப்பூரின் நாயகர் என்று போற்றினார் தலைவர் கலைஞர் அவர்கள். ஆகவே ஒரு மகிழ்ச்சியான செய்தியை இந்த நேரத்தில் நான் பகிர விரும்புகிறேன். அத்தகைய லீ குவான் அவர்களுக்கு தமிழ்நாட்டில் நினைவு சின்னம் எழுப்ப நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் லீ குவான் அவர்களுக்கு நினைவுச்சின்னம் எழுப்ப முடிவு செய்திருக்கிறோம். இது தமிழ்நாட்டில் மன்னார்குடியில் அமையவிருக்கிறது. சிங்கப்பூரில் வசிக்கும் தமிழர்களில் பெரும்பகுதியினர் மன்னார்குடி பட்டுக்கோட்டை பகுதிகளைச் சார்ந்தவர்கள். அங்குள்ள பரவாக்கோட்டை, கூப்பாச்சிக்கோட்டை, திருமக்கோட்டை, உள்ளிக்கோட்டை, மேல திருப்பாலாங்குடி, கீழ திருப்பாலாங்குடி, ஆலங்கோட்டை, நெடுவாக்கோட்டை, மேலவாசல் உள்ளிட்ட கிராமங்களில் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் சிங்கப்பூருடன் தொடர்பு உண்டு என்பதை நான் நன்றாக அறிவேன். இந்த கிராமங்களிலிருந்து வந்தவர்கள்தான் அதிகம். எனவே லீ குவான் பெயரில் நூலகமும் சிலையும் மன்னார்குடியில் அமையும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களை உயர்த்தும் தமிழ்நாட்டை உயர்த்த நீங்கள் அனைவரும் கைகோர்க்க வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த அன்புமிகு வரவேற்பு நல்கி இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் வாழ்வில் அனைத்து நலமும் பலமும் கிடைக்க தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் என்ற முறையில் மட்டுமல்ல, உங்களில் ஒருவனாக உங்களுடைய அன்பு உடன்பிறப்பாக என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.